வெல்கம் டு ஆதன் தமிழ். ஆதன் கிளினிக் ஷோக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெக்னென்சி யோகா. ப்ரெக்னென்சி யோகா, ஏன் ப்ரெக்னென்சி டைமில் யோகா பண்ணணும்? அதாவது ஒரு ப்ரெக்னென்சி மதர் வந்து அந்த டே ஒன்லேருந்து மொத்தம் நம்ம ப்ரெக்னென்சி பீரியடே வந்து பார்த்திங்கன்னா 280 நாட்கள், 40 வாரங்கள். இந்த 40 வாரங்களும் அம்மாவுக்கும் ஒரு பெஸ்ட்டு கேர் கொடுக்கணும், அதே மாதிரி நம்ம பேபிக்கும் ஒரு பெஸ்ட்டு கேர் கொடுக்கணும். யூஸ்வலாக நம்ம ப்ரெக்னென்சி டைமில் சில இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் ப்ரெக்னென்சி டைமில் யோகா பண்ணும் போது பேபிக்கும் மதருக்கும் வந்து நீங்கள் நல்லா கேர் கொடுக்க முடியும். இப்போது இன்றைக்கி நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது உங்களோட ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் என்னென்ன பண்ணலாம். யூஸ்வலாக ஃபஸ்ட் 3 மந்த்ஸில் எதுவும் பண்ணாதீங்க. ஒரு 4th மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேபி ஃபுல்லாக வளர்ந்துடும், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் பேபி அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறது தான் எல்லாரோட கருத்தும். அதாவது நம்ம பாடியில் ஒரு ஒரு செல்களுக்குமே வந்து ஆக்சிஜன் வந்து ரொம்ப முக்கியம். இதில் நமக்கு இந்த ப்ரெக்னென்சி பீரியடில் அடிஷ்னலாக நமக்கு யூட்ரஸில் ஒரு செல், முதல்ல அது செல்லாக தான் உருவாகும். அந்த செல் உருவாகும் போது அதுக்கு அடிஷ்னலாக நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். அதுக்கு அடிஷ்னலாக நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தான் உள் உறுப்புகளை இயக்கக்கூடிய இந்த யோகாசன பயிற்சிகளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனுக்கு நம்ம ஆக்சிஜன் சப்ளை, அம்மா ப்ரீத் பண்ணால் மட்டும்தான் பேபிக்கும் வந்து போக முடியும், அந்த செல்களுக்கும் வந்து போக முடியும். அதனால் முதல் நாள், முதல் 45 நாள்லேருந்தே இந்த ப்ரெக்னென்சி யோகா வந்து பண்ணலாம். இதில் வந்து என்னென்னா, உங்களுக்கு ஒரு பயம் வேண்டாம். இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து கரு வந்து அபார்ஷன் ஆயிருமோ அப்படின்லாம் பயப்படாதீங்க. இந்த ப்ரெக்னென்சி 45 டேஸ்லேருந்து பண்ணும்போது உங்களோட பெல்விக் வால் வந்து அந்த பேபியை வந்து அது வளரும்போதே அதை ஹோல்ட் பண்ணி அப்படியே ப்ரிசர்வ் பண்ணியே வச்சுக்கும். ஒரு ஒரு ட்ரைமஸ்டரில் நமக்கு ஒரு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். முதல் ட்ரைமஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவுக்கு வந்து வாந்தி இருக்கும், மயக்கம் இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், சிக்னஸ் இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு நமக்கு யோக பயிற்சிகள்லேயும் மூச்சு பயிற்சிகளையும் நிறைய ஆசனங்கள் இருக்குது. அந்த காலத்துலலாம் சித்தர்கள் திருமூலரில் திருமந்திரத்தில் இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் இந்த பயிற்சிகள் சொல்லி கொடுக்குறது ரொம்ப சிம்பிளான பயிற்சி தான். பண்ணக்கூடாதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக பண்ணலாம், எதுவுமே வந்து ஆகாது. உங்களுக்கு நார்மல் கன்செப்ஷன் ஆனவங்க இதை வந்து 45 நாள்லேருந்து முயற்சி பண்ணுங்கள். ஆனால் வந்து இப்போது ஒரு IUI IVF பண்ணி கன்ஃபார்ம் ஆனவங்க ஒரு 2 மந்த்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு வேண்டாம், பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆனால் டே 1லேருந்து பண்ணுறது தான் பேபிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மதருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். கீழே அப்படி சப்னங்கால் போட்டு உட்காரணும். இப்போ நான் வந்து 5 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். டே 1லேருந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்லேயே அப்படி கீழே உட்காரும் போது நம்மளோட பேக் போன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். பேபி வளர 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 தான் நம்ம பேக் போன் வந்து வீக் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம டே 1லேருந்து பண்ணும் போதே நம்ம பேக் போன் வந்து அதுக்கேற்ற மாதிரியே அடாப்ட் ஆயிரும். அதனால் டே 1லேருந்தே நீங்கள் கீழே உட்காந்து பயிற்சிகளை பண்ணணும். கையை சைடில் வச்சுக்கணும், அப்படியே மூச்சை டீப் இன்ஹேல் பண்ணி கையை மேலே கோத்துக்கணும். வாயை திறந்து எக்ஸேல் பண்ணிடணும், மூச்சை ஹோல்ட் பண்ணக்கூடாது. கையை நல்லா ட்விஸ்ட் பண்ணி அப்படியே பேக்கை நல்லா ஒரு ஸ்ட்ரெச், ஃபஸ்ட்டு ஷோல்டரை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அப்புறம் அப்பர் பேக்கு, அப்புறம் மிடில் பேக்கு, அப்புறம் லோயர் பேக். ப்ரீத் அவுட் பண்ணி இந்த பாஸ்டரில் அப்படியே ஹோல்ட் பண்ணும் போது அந்த ஸ்பைனல் கார்டை போய் யாரோ அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி விடுற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த ஸ்பைனல் கார்டை எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டாப் டு பாட்டம் பிளட் சர்க்குலேஷன் வந்து ஈவனாக மூவ் ஆகும். ஸ்பைனல் கார்டை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான பயிற்சி இந்த ஸ்ட்ரெச்சிங். இது நீங்கள் சப்னகால் போட்டு உட்காந்து பண்ணுனா ரொம்ப நல்லது. ஏன்னா சப்னகால் போட்டு உட்காந்து பண்ணும்போது உங்களோட பெல்விக் ஏரியா ஓப்பனில் இருக்கும். பெல்விக் ஏரியா ஓப்பனில் இருந்துன்னா யூட்ரஸில் இருக்கக்கூடிய பேபி வெளியில் வந்துடும் அப்படின்லாம் பயப்படாதீங்க. பெல்விக் ஏரியாவை நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஓப்பனில் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சர்விக்கல் ஆஸ் வந்து க்ளோஸ்ட்லேயே இருக்கும். இது ஒரு 2 டைம் ஸ்டே பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அப்படி ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு ஒரு ப்ரீதிங் அளவுக்கு ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிடணும். அப்புறம் கையை சைடில், கையை அப்படி காதோடு சேர்த்து வச்சுக்கணும். இப்போது இந்த கையை அப்படி நீங்கள் ஆர்ச் பண்ணக்கூடாது, இந்த எல்போஸ் அப்படி ட்ராப் பண்ணணும். எல்போஸ் அப்படி ட்ராப் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சைடில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் தெரியும்.
லேட்ரல் பார்ட் ஆஃப் த ஹிப்புக்கு ரொம்ப முக்கியம். அந்த ப்ரெக்னென்சி டைமில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இடுப்பு வயிறு புஷ்ட பாகத்துலலாம் அன்வான்டாக அந்த ஃபேட்டு வந்து போய் டெபாசிட் ஆகிறது. மெயினாக நம்ம ஸ்கின்னும் வந்து ரொம்ப சேக் ஆகுறதும் அந்த ஏரியாவில் தான். ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது மெயினாக அந்த வயிற்றில் ரொம்ப ஸ்ட்ரெச் மார்க்ஸ் விழாது, திருப்பியும் அந்த வயிறு வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு இந்த பயிற்சிகள் வந்து உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, இது ரெண்டாவது ஸ்ட்ரெச்சு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா காலை இந்த அளவுக்கு நீங்கள் அகலமாக வச்சுக்கலாம். அதாவது உங்கள் இடுப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு, இதுக்கு மேலே தான் நம்ம அகலமாக வச்சுக்க முடியாது. மைல்டாக ஒரு ட்விஸ்டிங், வாயை திறந்து ப்ரீத் அவுட் பண்ணும்போது ப்ரீதிங்கை நீங்கள் நார்மலாக வச்சுக்க முடியும். அதே மாதிரி அந்த பாஸ்டரில் இருக்கும் போதும் ப்ரீதிங்கை வந்து நார்மலாக வச்சுக்கணும். எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுங்கள். ப்ரெக்னென்சி டைமில் நம்ம கவுண்டிங் வச்சு ஹோல்ட் பண்ணணுங்கிறது கிடையாது. ஒரு ஒருத்தரோட பாடி டைப் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப டயர்டாக இருந்தால் ஜஸ்ட் அந்த பார்ட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. இது ஒரு 2-3 டைம்ஸ் ஸ்பைனல் கார்டை ஃபுல்லாக நம்ம ஒரு ட்விஸ்டிங். இந்த ட்விஸ்டிங் பண்ணும்போது ஸ்பைனல் கார்டுக்கு மட்டும் இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய ஜீரண உறுப்புகளுக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான பயிற்சி. அடுத்தது படுத்துட்டு பண்ணக்கூடிய பயிற்சி. மூச்சை நல்லா டீப் இனேல் எக்ஸ்ஹேல். ஒரு 5 மாதம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் தான் நம்ம நேராக படுத்து சில ஆசனங்கள் எல்லாமே பண்ண முடியும். அது வரைக்கும், அதுக்கப்புறம் நம்ம நேராக படுக்க முடியாது. ஏன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய பேபி வந்து பின்னாடி இருக்கிற ஆர்ட்ரியில் ப்ரெஷர் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து பேபிக்கு வந்து மூவ் ஆகாது. ஆனால் 5 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் நேராக படுத்து சில ஆசனங்கள் பண்ணலாம். இப்போ நான் பண்ணக்கூடியது சேது பந்தாசன். பேபியை யூட்ரஸ்குள்ளே ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பயிற்சி. வாயை திறந்து ப்ரீத் அவுட். நல்லா இந்த க்ளூட்ஸ் ஏரியாவை பிருஷ்ட பாகத்தை நல்லா டைட் பண்ணிக்கணும். அப்படியே மெதுவாக இறங்கணும். ஒரு 2-3 டைம்ஸ் இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணிங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி பீரியட் ஃபுல்லாக நீங்கள் பேக் பெயின் இல்லாமல் அப்படியே ட்ராவல் பண்ணலாம். 5 மந்த்ஸுக்கு அப்புறம் நேராகவே படுக்கக்கூடாதுங்கிறது கிடையாது, ஆனால் இந்த மாதிரி ரொம்ப நேரம் நம்ம படுக்க முடியாது. காலை நல்லா அப்படி சைடில் மடக்கிக்கணும். இப்படி நேராக வைத்து அமுக்காமல் இப்படி சைடில் மடக்கிட்டு ரெண்டு கையால் காலை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரெச். இந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து மெயினாக அந்த பெல்விக் ஏரியாவை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான். பெல்விக் ஓப்பனிங்கில் இது வந்து ஃபஸ்ட்டு. லேட்டரலாக ஓப்பன் பண்ணுறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் பண்ணுறோம். ஒரு ஒரு அந்த பெல்விக் ஏரியாவில் இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறோம். நார்மல் ப்ரீதிங்கை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். டே 1லேருந்தே நீங்கள் எழுந்திருக்கும் போது ஒரு பக்கமாக சாஞ்சே எழுந்துருங்க. அப்படியே எழுந்து பழகிட்டீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி பீரியட் ஃபுல்லாகவே உங்கள் பாடியே அதுக்கு அலாப்ட் ஆயிரும். சொல்லுவாங்க நீங்கள் அப்படியே நேராக எழுந்திருக்கக்கூடாது. அப்படியே நேராக எழுந்திருக்கும் போது அந்த ப்ரெஷர் ஃபுல்லாக வயிற்றில் வரும்.
அப்படி வயிற்றில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பேபி வந்து வெளியில் வந்துடும், இது ஒரு ரீசன். ரெண்டாவது இப்படி அப்படியே எழுந்திருக்கும் போது கார்டு வந்து நாட்டு விழுகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு பக்கம் எப்போ நீங்கள் ப்ரெக்னென்சிங் கன்ஃபார்ம் பண்ணீங்களோ வயிறு பெருசாக இருக்கோ இல்லையோ ஒரு பக்கமாக சாஞ்சே எழுந்திருக்கும் போது அந்த டே ஒன்லேருந்தே நமக்கு வந்து அது கொஞ்சம் பழக்கப்பட்டுரும். திடீர்னு 5 மாதத்துக்கு அப்புறம் நீ சைடில் படுத்து எழுந்துரு அப்படின்னா அதை யாராலையுமே செய்ய முடியாது. அதனால் டே ஒன்லேருந்து அப்படியே வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நின்றுட்டு பண்ணக்கூடிய பயிற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் பண்ணணும், கண்டிப்பாக அதுலேருந்தே பண்ணணும். செகண்ட் ட்ரைமஸ்டரில் நமக்கு வயிறு பெருசாயிரும், தேர்ட் ட்ரைமஸ்டரில் நம்மளால் ரொம்ப நேரம் நின்றுட்டு பண்ண முடியாது. நின்றுட்டு ஏன் பண்ணணும் அப்படின்னா, நின்றுட்டு பண்ணும்போது நம்ம காலை வந்து ப்ரெக்னென்சி பீரியடில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்க முடியும். நாள் ஆக ஆக நமக்கு வந்து வெயிட் கெயின் இருக்கும். ஒரு ஒரு ப்ரெக்னென்சிலையும் பார்த்தீங்கன்னா 12-15 கிலோ நம்ம ஏறுவோம். திருப்பி டெலிவரிக்கு அப்புறம் நம்ம அந்த வெயிட்டை வந்து திருப்பி ரிவர்ஸ் பேக்கில் கொண்டு வரணும். அதுக்கு நம்ம கால் வந்து ஸ்ட்ரென்தனாக இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த ப்ரெக்னென்சி பீரியடில் தான் இந்த கால் வந்து வீக் ஆகிறதுக்கு காரணம். ஸோ டே ஒன்லேருந்தே நீங்கள் இந்த பயிற்சிகளை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வெயிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஏறையே நம்மளோட முட்டி வந்து அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கும். இந்த முட்டி வலியை அவாய்ட் பண்ணணும். அந்த ப்ரெக்னென்சி பீரியடில் இந்த வெயிட்டை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட ஹிப்பு ஜாயின்ட்ஸை வந்து நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த நின்றுட்டு பண்ணுற பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ முதல்ல நம்ம பண்ணக்கூடியது தாடாசனம். காலை வந்து எக்ஸாக்டாக நம்ம ஹிப் லெவலுக்கு நேராக வச்சுக்கணும். ஹிப் லெவலுக்கு மேலே அகலமாக வச்சிடக்கூடாது. அகலமாக வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து உள்ளே இருக்கிற பேபியை போய் அஃபெக்ட் பண்ணிடும். அதனால் காலை எக்ஸாக்டாக ஹிப் லெவலுக்கு வச்சுருக்கோங்க, இல்லைன்னா காலை சேர்த்து கூட வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. தாடாசன் கையை மேலே தூக்கிட்டு நல்லா கையும் காலையும் அப்படியே ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கணும். கண்டிப்பாக இதில் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணால் தான் நிற்க முடியும். கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். கவுண்டிங்கே வேண்டாம், எவ்வளோ நேரம் உங்களால் நிற்க முடியுமோ அவ்வளோ நேரம் நின்னா போதும். ஒரு 2-3 times டெய்லி இந்த ப்ரெக்னென்சி யோகாவை நீங்கள் 1 மணி நேரம் பண்ணணுங்கிறது கிடையாது. ஒரு 20 நிமிஷம் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பாடி அன்றைக்கி ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கும். உங்களுக்கு அந்த மைண்டும் வந்து ஃப்ரீயாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் டாக்டர்கிட்ட போக வேண்டாம். அந்த காம்ப்ளிகேஷன்ஸை இந்த யோகா மூலியமாகவே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கையை சைடில் வச்சுக்கணும். வேஸ்ட் ஏரியாவுக்கு ரொம்ப முக்கியமான பயிற்சி நம்ம உட்கார்ந்துட்டு பண்ணோம். இப்போ அதை நின்றுட்டு பண்ண போகிறோம், பண்ணுறோம். அர்த்த சந்திராசன் ஜஸ்ட்டு அந்த ஸ்ட்ரெச் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுங்க. அடுத்தது திரிகோணாசன். யூஸ்வலாக இதை கையை அப்படி கீழே வச்சு பண்ணணும். கை அப்படி நடுவில் வச்சுக்கோங்க. திரிகோணாசன் நம்ம யூஸ்வலாக அப்படி பண்ண மாட்டோம். இந்த கையை வந்து இந்த காலுக்கு கொண்டு வருவோம். நம்ம அப்படி பாடியை ட்விஸ்ட் பண்ண முடியாது. ஸ்பைனல் கார்டு, லோயர் ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த பெல்விக் ஜாயின்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான பயிற்சி. அதே மாதிரி நிறைய பேருக்கு இப்படி கை எட்டாது கீழே வைக்கிறதுக்கு. அதுக்கு நான் சிம்பிள் மெத்தட் சொல்லித்தரேன். எந்த அளவுக்கு கை எட்டலையோ அந்த அளவுக்கு ஏதாவது புக்கு இல்லைன்னா அந்த யோகா பிளாக்ஸ் இருக்குது, அது மேலே இப்படி கையை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா பாடியை ட்விஸ்ட் பண்ணுங்கள். புதுசாக இப்போ தான் நான் ப்ரெக்னென்சி பீரியடில் யோகா பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த பயிற்சி எல்லாமே பண்ணலாம். ஏற்கனவே யோகா பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணுறதை விட்டுறாதீங்க. ப்ரெக்னென்சி பீரியடில் கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த ப்ரெக்னென்சி எல்லா யோகா மாஸ்டர்ஸும் இந்த ப்ரெக்னென்சி யோகா வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு லேடிக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ஒரு மாதிரி இருக்கும், தேர்டு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ஒருத்தரோட காம்ப்ளிகேஷன்ஸு, ஒரு ஒருத்தரோட அந்த ப்ரெக்னென்சி இதுவே வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து அந்த ப்ரினேட்டல் யோகா கோர்சஸ் முடித்தவங்கள்ட்ட மட்டும்தான் நீங்கள் போய்
இதை படிக்கணும், அதுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கோர்ஸே இருக்குது. ஸோ அந்த கோர்ஸ் முடித்தவங்கள்ட்ட போய் நீங்கள் ப்ராப்பர் கைடன்ஸோடு பண்ணுங்கள். தேங்க்யூ.